தல அஜித்தோட துணிவு, தளபதி விஜயோட வாரிசு, இந்த ரெண்டு படங்களும் இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஓப்பனிங்கோட ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோட வசூல் விவரங்களை பல பேர் பல விதமாக சொல்லிட்டுருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு படங்களும் சென்னை உள்ளிட்ட பல சிட்டியில் தான் நல்ல ஓப்பனிங் இருக்குது, தியேட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாலாம் ஓட கிடையாது, நிறைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சீட்டில் காலியாக இருக்குது அப்படின்ற தகவலாக வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஒரு தியேட்டர் உரிமையாளர் ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரம்பலூரில் இருக்கிற ஒரு தியேட்டர் எங்களுக்கு தான், அந்த தியேட்டரில் இந்த ரெண்டு படங்களில் ஒரு படத்தை போட்டோம் அப்படின்னாரு. அவர் வந்து எந்த படம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அந்த படத்துக்கு காலை 7 மணிக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிடுச்சு. ஆனால் 10 மணிக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 பேர் தான் வந்திருந்தாங்க. அதுவே 2 மணிக்கு ஆச்சு கிட்டத்தட்ட 130 பேர் தான் வந்தாங்க. ஸோ காட்சிக்கு காட்சி ரசிகர்களோட எண்ணிக்கையும் வருகையும் படிப்படியாக குறைஞ்சி தான் வருது. ஸோ இதை வச்சு இந்த படம் சுமார் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து பொங்கலையும் தாண்டி ஓடும்போது தான் இந்த படத்துக்கான உண்மையான வசூல் நிலவரம் தெரியும். ஸோ இப்போ விடுமுறைக்கு முன்னாடி இருக்கிறதால தான் கொஞ்சம் ஓப்பனிங்காக டல் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஓப்பனிங்லாம் இல்லை அவுட்டரில், ஒருவேளை பொங்கல் பண்டிகைக்கு வேணால் மக்கள் கூட்டமாக வரலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு ஸ்ரீதர் அவர்கள்.